ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். 2020 பிப்ரவரி மாதம் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே ஒரு வித டென்ஷனில் தான் இருப்பீங்க. எக்ஸாம் எழுதி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் ரிசல்ட் என்ன வரல, அந்த டென்ஷன் தான் எல்லாருக்கும் இருக்கும். காரணம் வந்து இந்த கொரோனா வைரஸ். வழக்கமாக வந்து எக்ஸாம் எழுதின 45 நாளுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும், ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வேறு, அதனால் ரிசல்ட் இன்னும் வரல, தள்ளி தள்ளி போகுது. நாம் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து 20 மே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அதன்படி எதுவும் நடக்கலை. சரி, உண்மை நிலவரம் என்னதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து தமிழ்நாடு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அசோசியேஷனோட மாநில தலைவருக்கு ஃபோன் போட்டோம். அவர்கிட்ட வந்து ரிசல்ட்டு எப்போ தாங்க வரும், ரிசல்ட்டு பற்றின அப்டேட் எதனால் தெரிஞ்ச சொல்லுங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ரிசல்ட்டு பற்றின எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியலைங்க, டெக்னிக்கல் போர்டிலேருந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, அதை பற்றின எந்த தகவலும் ரிசல்ட்டு பற்றின எந்த தகவலும் எங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து டெக்னிக்கல் போர்டை காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அவங்க என்ன டென்ஷனில் இருக்காங்கன்னா, அவங்க வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டு, கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் ரீஓப்பன் பண்ண முடியல, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. மார்ச் மாதம் வந்து இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூவால் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டைப்ரைட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்போ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான அனுமதி கேட்டு அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நேராக ஒரு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்டையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டையும் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது, அவங்களுக்கு எந்த ஒரு வருவாயும் இல்லாமல் இதனால் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து அந்த டென்ஷனில் இருக்காங்கன்றது தெரியுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அடுத்து வந்து நாங்கள் டெக்னிக்கல் போர்டு, அதாவது டோர்ட்டுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணோம். டெக்னிக்கல் போர்டை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்ககிட்டருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, கால் தான் போயிட்டே இருக்குது. ஒரு 2-3 நாள் நாங்கள் தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணோம், பட் ஆனால் ரிங் போகுது, அவங்ககிட்டருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதனால் இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ரிசல்ட் வந்து எப்போ வரும்ன்றது யாருக்கும் தெரியாது, டெக்னிக்கல் போர்டுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க ரிசல்ட் எப்போ விடுவாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது இல்லாமல் இன்னொரு செய்தி என்னென்னா, இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து சில இடங்களில் பேப்பர் வேல்யூவேஷன் இன்னும் முடியலை. அது வந்து இப்போ ஒரு வாரத்துலேருந்து அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து இந்த மந்த்தோட எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே அந்த பேப்பர் வேல்யூவேஷன்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் மாதம் 2nd week ரிசல்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே எல்லா பேப்பர் வேல்யூவேஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்த மாதம் 2nd week ஒரு 20 தேதிக்குள்ளே இன்னும் ஒரு 20 நாளில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு தோராயமான ஒரு தகவல் தான், இது வந்து எக்ஸாக்டான நியூஸ் கிடையாது. ஆனால் ரிசல்ட் எப்போ வரும்ன்றது வந்து டெக்னிக்கல் போர்டுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் வந்து ஒரு உண்மை நிலவரம். ஆனால் பேப்பர் வேல்யூவேஷன்லாம் இந்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா, இன்னும் ஒரு 20 நாளில் ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. சரி, ரிசல்ட் எப்போனாலும் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். அதுக்காக நான் இப்போ சில வெப்சைட் நேம் சொல்கிறேன், அஃபிஷியல் வெப்சைட்டோட நேமு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து tndte.gov.in. செகண்ட் வெப்சைட் வந்து tntcia.com. அடுத்து 3வது வெப்சைட் வந்து cdcia.com.
இது மூணும் அஃபிஷியல் வெப்சைட்டு. அடுத்து இது இல்லாமல் இன்னும் சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்குது, அதாவது ப்ரைவேட் வெப்சைட்டு. அது என்னென்னா மெட்ராஸ் ரிசல்ட்ஸ் டாட் காம், அடுத்து வந்து உபா நியூஸ் டாட் காம், அடுத்து வந்து இன்ட்ரா டாட் டாட் கோ டாட் இன். இந்த மாதிரி சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்குது. இதிலையும் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் செக் பண்ணி இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.